இப்போது சர்வ வல்லமையுள்ள ராகு பகவானின் ஆதிக்கத்திற்குரிய எண்ணான நான்கை பற்றி பார்ப்போம். நவகிரகங்களில் நைசிக பலம், பலத்தில் ராகு பகவான் தான் பலவான் என்றாலும் எண்களை சாஸ்திரத்தில் நான்கு எண் அவ்வளவு வலிமை மிகுந்ததாக சொல்லப்படவில்லை. சூரியனின் எண்ணான ஒன்றாம் எண்ணை சார்ந்தே இதன் பலன்களும் நடைமுறைகளும் அதிர்ஷ்டங்களும் உள்ளன. மேலும் ஒன்றாம் எண்ணிற்கு மிகவும் நட்புடையதாகவும் விளங்குகிறது. இவர்கள் வாய்ப்பேச்சில் இன்பம் காண்பார்கள். நாவாண்மை அதிகமுள்ள இவர்கள் வீட்டிலும் ரோட்டிலும் காப்பி டீ கடைகளிலும் கோவில்களிலும் ஆற்றங்கரைகளிலும் கடற்கரைகளிலும் கையை ஆட்டி குரலை ஏற்றி இறக்கி உணர்ச்சியுடன் பேசி மக்கள் மனதை கவருவார்கள். பல மணி நேரம் பேசும் இயல்பினர். ஒரு ஜனக்கூட்டம் எப்போதும் இவர்களை சுற்றியே நிற்கும். இவர்கள் இரகசியங்களை காப்பாற்ற மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் வேலையையும் அடுத்து சொல்லி புலம்பாது இருக்க மாட்டார்கள். இவர்களிடம் இருந்தே திட்டத்தை அறிந்து கொண்டு இவர்களது நண்பர்கள் அந்த திட்டத்தை அவர்களே விரைந்து சென்று செயலாற்றி வெற்றி பெற்று விடுவார்கள். எனவே இவர்கள் அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதலில் நாகாக்க வேண்டும். இவர்கள் செய்வினை ஏவல் கோளாறுகளை இவரது வாழ்க்கையில் அனுபவிக்க நேரிடுகிறது. மேலும் இவர்கள் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருக்கும் சுகந்திர பிரியர்கள். எவருக்கும் கட்டுப்பட்டு வாழ விரும்பாதவர்கள். இவர்கள் தங்களின் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு கட்டுப்பட விரும்ப மாட்டார்கள். ரோசமும் தன்மான உணர்வும் மிகுந்த இவர்களின் அடுத்தவர்களுக்கு அடிமையாக இருந்து முன்னேறுவதை விட அந்த வேலையை விட்டு விலகி ஏதாவது செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து நிற்பார்கள். எனவே இவர்களுக்கு பல பிரச்சனைகளும் முன்னேற்ற தடைகளும் தொழிலில் உண்டாகிறது. தங்களது மேலதிகாரிகள் முதலாளிகள் போன்றவர்களை அனுசரித்து சென்றால் இவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.